हेलो फ्रेंड्स, நான் உங்கள் நண்பன் வி பிரகாஷ் குமார் பேசுறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ ஜிஎஸ்டியில் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஒன்று வந்திருக்கு. 20th August அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 62 of 2020லேருந்து வந்திருக்கு. அது என்ன அமெண்ட்மெண்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் யாரெல்லாம் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோ உள்ளே போகலாம். இப்போ என்ன அமெண்ட்மெண்ட்டுன்றது பார்ப்போம். 62 of 2020 நோட்டிஃபிகேஷன் நம்பர் அது. இது 20 August 2020 வந்திருக்கு. இதில் என்ன அமெண்ட்மெண்ட்னா சிஜிஎஸ்டியில் அதில் பார்த்தீங்கன்னா ரூல் 8, 9 and 25 இது மூணுத்தில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதார் மூலமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஆதார் மூலமா ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆத்தன்டிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 days வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சப் ரூல் 4A இருக்குது ரூல் 8 வந்து, அதை வந்து இப்போ புதுசாக அந்த 4A சப் ரூலை எடுத்துட்டு இப்போ புதுசாக ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வித் இஃபெக்ட் ஃப்ரம் 20th August 2020 ஆத்தென்டிகேஷன் ஆஃப் ஆதார் நம்பர் வச்சு அப்ளிகேஷன் சப்மிஷன் கொடுத்துருக்கணும், அல்லது 15 days ஃப்ரம் த சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இன் பார்ட் பி ஆஃப் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 01 இதில் நம்ம பண்ணுறோம் இல்லையா ரிஜிஸ்ட்ரேஷனு, அது விச் அவர் இஸ் எர்லியர். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சப்மிஷன் டேட் தான் எர்லியராக இருக்கும். அந்த டேட்லேருந்து ஆத்தன்டிகேஷன் ஆதார் மூலமா ஆதார் நம்பர் வச்சு பண்ணும்போது நமக்கு 3 days வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரூல் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா, அதில் சப் ரூல் 1 and 2 ரெண்டுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த ரூல்ஸை வந்து இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க. ரூல் நம்பர் 9 சப் ரூல் 1 சப் ரூல் 2 அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ ரூல் 9 சப் ரூல் 1 வந்து ரெண்டு ப்ரொவிஷன் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து ஆதார் மூலயமா ஆத்தன்டிகேட் பண்ணல அப்படின்னாலோ, இல்லை ஆதாரே அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் மூலயமா தான் வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சேட் பர்சன் முன்னிலையில் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க அந்த ரூல் 25 படி அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷனும். இன்னொரு ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா வித் த அப்ரூவல் ஆஃப் அன் ஆஃபீஸர் நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் ஜாயிண்ட் கமிஷனர் மூலயமா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் தி பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க கொடுக்குற சில டாக்குமெண்ட்ஸ் மூலயமா அந்த டாக்குமெண்ட்ஸே போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வச்சும் வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சப் ரூல் 2 வந்து என்ன ப்ரொவிஷன் இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதே மாதிரி ஆத்தன்டிகேஷன் ஆஃப் ஆதார் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கும்போது, இல்லை ஆதாரே வச்சு அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணலன்னு சொல்லும்போது நமக்கு அவங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கும்போது REG03 ஒரு நோட்டீஸ் வரும் உங்களுடைய டவுட் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து 21 days கழித்து தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம அதனால் ஆதார் கொடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்ம 3 ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிடலாம். இப்போ வந்து நம்ம ஆதார் கொடுக்காத போது அவங்க நமக்கு டவுட்ஸ் கேட்குறதுக்கே வந்து 21 வந்து டைம் எடுத்துப்பாங்க. இதுதான் சப் ரூல் வந்து 2. இப்போது சப் ரூல் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஷேலுன்ற ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு மேன்ற வார்த்தை சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி சப் ரூல் 5 வந்து சப்ஸ்டியூட்டட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா சப் ரூல் 5 பார்த்தீங்கன்னா 4 இது ஆட் பண்ணியிருக்காங்க, 5A, B, C, D அப்படின்னு ஆல் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து 3 working days வந்து நம்ம ஆதார் அப்ளிகேஷன் ஆதார் மூலயமா கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கலன்னா அது வந்து டீம்டு அப்ரூவலாக வந்து நமக்கு ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ 3 working days அவங்க வந்து
நமக்கு வந்து எதுவுமே சொல்லலனா அது டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷனாக ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த 21 டேஸ் கழித்து நமக்கு எதுவும் அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பலைனாலும் டீம்டு ரிஜிஸ்ட்ரேஷனாக அதை ட்ரீட் பண்ணிப்பாங்க. சப்போஸ் நோட்டீஸ் அமுச்சு 7 ஒர்க்கிங் டேஸில் நம்ம ரிப்ளை கொடுத்து அதுக்கும் அவங்க எதுவும் பதில் சொல்லலைனா அதுவும் டீம்டு அப்ளிகேஷனாக அதை ட்ரீட் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து இப்போ வந்து இந்த இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம தவிர்க்கணுன்றதுக்காக ஆதார் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜூம் கிளாஸஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறோம். நம்மளுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஆரம்பத்துலேருந்து என்னென்ன கோர்ஸுன்றது அதில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டாபிக் போட்டிருந்தோம், அப்புறம் ஐடிசி போட்டிருந்தோம், அப்புறம் GSTR 1 எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம், 3B எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம், அப்புறம் GSTR 4 எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு போடுறோம், இப்போது 2A ரெக்கன்சிலேஷன் எப்படி பண்ணுறதுன்றது போடுறோம், இன்னும் RCM பிளேஸ் ஆஃப் சப்ளை இதெல்லாம் இவே பில் ஜென்ரேஷன் இந்த மாதிரி டாபிக்ஸும் நிறைய வர இருக்குது. அது இல்லாமல் நம்ம காம்போ கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். இதில் எல்லாமே காம்போவாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஆஃபர்ஸ் இல்லாமல் இருக்குது. அதனால் தவறாமல் வந்து அந்த நம்ம லிங்க்கு கீழே இருக்கிற லிங்கில் போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான கோர்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை காம்போ கோர்சஸ் ஜாயின் பண்ணுற மூலியமாகவும் நீங்கள் பெனிஃபிட் அடையலாம். மேலும் வந்து இந்த ஃபார்மினுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து ஜிஎஸ்டி முக்கியமான அமெண்ட்மெண்ட், இது ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற அமெண்ட்மெண்ட்டு. அதனால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எதாவது பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆதார் மூலமா ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு 3 நாளில் ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடச்சிடுது. இந்த மாதிரி மேலும் காம்ப்ளிகேஷனும் நம்ம தவிர்க்க முடியுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். Thank you, friends.